ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஸ்டாக்கை பத்தின அனாலிசிஸ் தான் பண்ண போறோம். அந்த ஸ்டாக்கை பத்தி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை நான் ஏன் சூஸ் பண்ணேங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவரோட போர்ட்போலியோல வச்சிருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டாக்ல இந்த ஸ்டாக்கையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த ஸ்டாக் தான் அயன் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட். இந்த பங்கு வந்து பிஎஸ்சில மட்டும்தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் இந்த பங்கு 3% கிட்ட உயர்ந்து 939 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவர் வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ்ல இந்த ஸ்டாக் வந்து 237% ரிட்டர்ன் கொடுத்துருக்கான். நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்டு இருக்கிற இந்த பங்கை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண போறோம். அப்படி என்ன இந்த ஸ்டாக்ல ஸ்பெஷல் இருக்கு, இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், இந்த ஸ்டாக்கோட கம்ப்ளீட் ஸ்டாக் அனாலிசிஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத எனக்கு கீழே லைக் பண்ணியும் ஷேர் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த ஸ்டாக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதையும் எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் எக்ஸ்க்ளூசிவா பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அயன் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் இந்த ஸ்டாக்கு, அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கவனிக்க வேண்டிய ஸ்டாக்கு ஆஸ் பர் த பிரைஸ் ஹிஸ்டரி. 2004ல 42 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்த இந்த பங்கு தொடர்ந்து உயர்ந்து 1019 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பங்கு. இந்த பங்கை பத்தி குறிப்பிட்டு சொல்லணும்னா 939 அப்படிங்கிறது இந்த பிரைஸோட இன்னையோட பிரைஸ். அண்ட் 52 வீக் லோ 155, 52 வீக் ஹை 1071. இந்த பங்கை பத்தி சொல்லணும்னா இதோட பிரைஸ் வேல்யூவேஷன்ல 1377 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற இந்த ஸ்டாக்கோட பிஇ 13.64, இதோட இபிஎஸ் 68.84, இண்டஸ்ட்ரி பிஇ 19.67. ஸோ இபிஎஸ்ஐயும் இண்டஸ்ட்ரி பிஏயும் கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் பெஸ்டாகவே இருக்கு அப்படிங்கிறத இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதோட புக் வேல்யூ 179.08, டெலிவரபிள் பெருசாக இல்லை, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தோம்னா 7 கோடி லாபம் காமிச்சிட்டு இருந்த இந்த நிறுவனம் போன வருஷத்தில் தொடர்ந்து வளர்ச்சி கண்டு இன்னைக்கு 26 கோடிக்கு மேல லாபம் காமிச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம். அண்ட் இவங்களோட டெப்ட் அளவை இவங்க படிப்படியா குறைச்சிட்டு வரதா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அட் த சேம் டைம் இவங்க வந்து ப்ராப்பரா வருஷம் வருஷம் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு நிறுவனம். 4.05 ரூபாய் மார்ச்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட்ல கவனிக்க வேண்டிய பங்கு அண்ட் போனஸ் ஸ்பிளிட்ஸ் எல்லாம் பாசிட்டிவா நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் 44%, எஃப்ஐஐ 0.17, பட் டிஐஐ 15.77 வச்சிருக்காங்க. பிளட்ஜிங் எதுவும் இல்லை. எஃப்ஐஐ அதிகப்படியா இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணாதது ஒரு நெகட்டிவிட்டியா இருந்தாலும் டிஐஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதர்ஸ் கிட்ட 40% ஆஃப் த ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது, ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் பேட்டர்ன் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் என்எஸ்சியில ட்ரேட் ஆகல, அண்ட் பிஎஸ்சியில மட்டும்தான் ட்ரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, புக் வேல்யூ ஹெவியா, புக் வேல்யூல இருந்து பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பிரைஸ் ரொம்ப ஹெவியா இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 40% பப்ளிக் கிட்டையும் ரீட்டைலர்ஸ் கிட்டையும் ப்ரமோட்டர்ஸ் கிட்ட 44% எஃப்ஐஐ கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி எம்எஃப் அதர்டியையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பங்கா தான் பார்க்கப்படுது. எனக்கோட கம்பாரிசன்ஸ் கம்பெனி பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ், ஏஐஏ இன்ஜினியரிங், பிஹெச்எல், தெர்மாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம். மகாராஷ்டிராவில் இதோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு, இதோட கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பத்தின டீடைல்ஸ் இங்கே இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சியில மட்டும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற இந்த ஸ்டாக் வந்து இன்ஜினியரிங் செக்டாரை சார்ந்த ஒரு பங்கு. அண்ட் இதோட கம்பாரிசன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து ஆர்ஓசி 31%, ஆர்ஓஇ 25% இருக்கு. இது ரெண்டுமே ஒரு ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்றதுக்கு உகந்த பிரைஸ். ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங்னு பார்க்கும்போது நல்ல மார்க்கெட் கேபிட்டல், நல்ல பிஇ, நல்ல ஆர்ஓசி, நல்ல ஆர்ஓஇ, நல்ல சேல்ஸ் க்ரோத், 10%க்கு மேல இதெல்லாம் பாசிட்டிவா பார்க்கப்படுது. இதுல பாசிட்டிவா சொல்லணும்னா இவங்களோட டெப்ட் ரெடியூஸ் ஆயிருக்கிறதும் ப்ராஃபிட் க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதும் கவனிக்க வேண்டியதா இருந்தாலும் இதோட ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதும் பாஸ்ட் 5 இயர்ஸ்லேயே உங்களோட க்ரோத் டெலிவரி ஹெவியாக இருக்கிறதும் கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படுது.
ஓவராலா இந்த கம்பெனியோட கம்பாரிசன்ஸ் கம்பெனிஸை பார்க்கும்போது இதோட பிஇயும் இதோட ஆர்ஓசியும் பெஸ்டாவே இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ஸ்டாக் இஸ் குட். டெக்னிக்கலா வந்து இந்த ஸ்டாக்கை பத்தி பார்த்தோம்னா, ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பொசிஷன் வைஸ் ஹோல்ட் பண்றவங்க இந்த ஸ்டாக்கை கவனிக்கிறதுக்கு தேவையான அனைத்து தகுதிகளும் இந்த ஸ்டாக்ல இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அயன் எக்ஸ்சேஞ்சை பத்தி சிம்பிளா ரொம்ப பேசிக்கா, ஏன்னா இது என்எஸ்சில இல்ல, ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவா இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டாக்கை பத்தி ரொம்ப அனலைஸ் பண்ணல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ராக்கி ஜுன்ஜுன்வாலா வச்சிருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக்ல அயன் எக்ஸ்சேஞ்ச் கவனிக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்களும் வச்சிருக்கீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த செக்டர்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்ல இந்த ஸ்டாக்கை பத்தி நீங்க ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்டான ரீசனையும் நீங்க ஷேர் பண்ணுங்க. வேல்யூபிளா இருக்கும் பட்சத்துல இன்னும் கம்ப்ளீட்டா நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. Thank you so much and have a great day.